ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும், 2 டேஸ் வந்து லீவாக தான் வந்து இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து தராங்க. ஸோ இதுக்கு மொத்தமாக ஒரு 5000க்கு மேலே வந்து வேகன்சி வந்து எடுக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒய்ஃபைக்கான அமௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருமே வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஜாப் ரோலில் வந்து எடுக்கிறாங்கன்னா செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு வந்து இந்த ரெக்யூர் பண்ணுறாங்க. ஸோ விர்ச்சுவலாக தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இந்த ஜாப் பண்ண போகிறீங்க, விர்ச்சுவலில் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ சென்னை யூனிட்லேருந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஏன்னா தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா அந்த மாதிரி நிறையா வந்து வரும். இதில் நீங்கள் அதர்ஸுங்கிற நீங்கள் கொடுத்துட்டு கூட நீங்கள் கூகுளோ இல்லைன்னா யூடியூப் இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட ஃபுல் நேமு, உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்ரைட் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஸோ ஜெண்டரு, சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்காங்க, டிசேபிலிட்டியானு கேட்டிருக்காங்க, எஸ்ஆ நோவாங்கிறது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே நீங்கள் கொடுத்துட்டு ஹையஸ்ட் எஜுகேஷன் ப்ரொஃபைல் என்னன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கொடுங்க, அப்படி இல்லைனா ஜீரோன்னு கொடுங்க, இல்லைனா நில்னு கொடுத்துருங்க. கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எஸ்ஆ நோவாங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க, அப்படி இல்லைனா கேன் ஜாயின் இமீடியட்லி அப்படின்னு கொடுத்துருங்க. கரண்ட் எம்ப்ளாயரானு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லைனா நீங்கள் நில்லுன்னு கொடுத்துருங்க. கரண்ட் மந்த் சேலரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா ஜீரோன்னு கொடுத்துருங்க. ஸோ அதர் டீட்டெயில்ஸில் வந்து பாருங்கள் உங்கள்கிட்ட அரியர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்குதுன்னா கொடுங்க, அப்படி இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண வில்லிங், அதாவது உங்களுக்கு ஓவர் டைம் பண்ண வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இது மோஸ்ட்டாக வந்து எல்லாம் பாசிட்டிவான பதிலாக கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வில்லிங்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ ரீலொகேட் பண்ணால் அதுக்கு வில்லிங்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த ஜாப் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா, டெலிஃபோன் மூலிமா, இமெயில் மூலிமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கஸ்டமர்கிட்ட. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. பேன் நம்பர் இங்கே கொடுத்துட்டு இ ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் இரு கொடுங்க, அப்படி இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து இப்போ எம்ப்ளாயாக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஆ நோவாங்கிறது கொடுத்துக்கோங்க. கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அமேசானில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து எஸ்ஆ நோவாங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ரிஷ்யூம் வந்து பாருங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சூஸ் ஃபைலில் போய் நீங்கள் ரிஷ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. 3 MB சைஸ்குள்ளார இருந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எந்த டாக்குமெண்ட் ஃபைலில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் கேமரான்னு வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூஸ் கேமராவில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி வந்து ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கலர் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒயிட் பேக்ரவுண்டு பின்னாடி இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பிடிச்சி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 4 MBக்குள்ளார அந்த ஃபைல் சைஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அதுக்கான ப்ரொசீஜரு. ஸோ இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இமெயில் மூலிமா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து வரும். ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட்டை வந்து பாருங்கள் வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கான ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, எல்லாமே நீங்கள் வந்து இதில் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளின் தான் 0 to 10 years கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஜீரோங்கும் போது ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக உங்ககிட்ட வந்து 10 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலன்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும். 24/7 வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நைட் ஷிஃப்ட்மே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் 2 டேஸ் வந்து உங்களுக்கு லீவ் வந்து இருக்கும், 5 டேஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 consecutive days வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு லீவ் வராது. ஸோ அது இடையில கூட உங்களுக்கு வந்து லீவ் வந்து 2 நாள் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் லேப்டாப்பில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இன்டர்நெட் ப்ரௌசரு, ஸோ உங்களுக்கு விண்டோ ஓஎஸ்ஸு, மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு, எம்எஸ் ஆஃபீஸ் இதை பற்றி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ 20 MBPS ஸ்பீடில் வந்து அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து மொபைல் ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் செலவு ஆனிச்சுன்னா அதுக்கான பேக்கப் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். ஸோ இன்வெர்ட்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஃபைனலாக வந்து பாருங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு சூட் அப்ளைனா இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ரோலாக தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.